அப்பா நான் கோர்ட்டு கேஸ்னு போறது அம்மா கையில தான் இருக்கு அப்படி நான் போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அம்மா கிட்ட பேசுங்க இல்லாட்டினா நான் சட்டப்படிதான் போக வேண்டியிருக்கும் இங்க பாரு பிரசாந்த் நான் அமைதியா இருந்த உடனே நான் பலவீனமானவன்னு நினைச்சிடாத நான் அமைதியா இருக்க வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஒழுங்க மரியாதையா இடத்த காளி பண்ணு பாத்தியாடி எல்லாம் ஒன்னாலதான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு எதிராக எப்படி திருப்பி வச்சிருக்க நீ எல்லாத்துக்கும் காரணம் தான் நீயும் நானும் பிரிஞ்சு அஞ்சு வருஷம் இருக்குமா அதுக்குள்ள ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனை தேடி போயிட்ட இதுதான் உன்னோட லவ் என்ன இதுதான் உன்னோட பாசம் கொஞ்சமாவது உன் மனசுல ஈரோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பையனுக்காக நீ மட்டும் தனியா வாழ்ந்திருப்ப ஆனா நீ அப்படி செய்யல உனக்கு தேவையானதெல்லாம் சொத்து மட்டும்தான் அதனாலதான் பணக்காரனா ஒருத்தரை பிடிச்சிட்ட இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னைய வாழ்றது ராஜேஷோட இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்ல இங்க பாரு உனக்கு ஒரு நாளும் சந்தோஷம்ன்றது கிடைக்காது பாரு ஒரு நாள் உனைய ராஜேஷ் குப்பை மாதிரி வெளியே தூக்கி எறிவான் அதையும் நான் தான் போறேன் எங்க அப்பா அம்மாட்டிட்டுல நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன் உன்னை விட்டு பிரிஞ்சேன் பத்தியா இப்பதான் நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னை பாத்துக்க தேவதை மாதிரி ஒரு பொண்ணோட நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீ ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணியும் சந்தோஷம் இல்லாம இருக்க பணம் ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டல சந்தியா அவங்ககிட்ட இருந்து உனக்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும் சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது உன்னால அந்த பையன் எப்பயும் அனாத தான் சுத்திட்டு இருப்பான் பேரு எனக்கே பாக்கும்போது அந்த பையன் ரத்தம் என் பையன் உடம்புல ஓடாது அவன் எனக்கு மட்டும்தான் மகன் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம என் பையனை காப்பாத்தினாரே அவரோட பையன் சதீஷ் உன்னோட பையன் கிடையாது ராஜேஷோட பையன் புரிஞ்சுதா உனக்கு இப்ப புரிஞ்சுதா என் பையனுக்கு அப்ப யாருன்னு

இது வரைக்கும் அக்கிரமத்தெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் எனமே அது நடக்காது நீ எல்லாம் ஒரு புருஷனாக இருக்க கூட லாக்கில்லாதவன் உன்னால பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல மகனாக கூட இருக்க முடியல இந்த வீட்டை விட்டு வெளியே போ இடத்த காலி பண்ணு அதே போல திரும்பி இந்த வீட்டுக்கு வரணும்லாம் நினைச்சிடாத திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இரு மறுபடி நீ திரும்பி வந்து எங்கள் அப்பா அம்மாக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வையி போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன் உண்மையை சொல்லணும்னா ஓ மேல எனக்கு கோவம் வரல இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என் மேலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அம்மா அப்பா கிட்டே என்ன சொன்னேன் அவங்க கடமை தவறுனாங்களா கடமை தவறுனது அவங்க இல்லை ராஜேஷ் நீந்தான் பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இல்லாமல் ஒரு அப்பனா சரியாக இல்லாமல் ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாக இல்லாமல் போதும் நுப்பாட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்டேன் நீ யாரடி வேணிய போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நீ பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ கண்டிப்பா வாழ்க்கையில அனுபவிப்ப இன்னைக்கு வரைக்கும் நீ என்னோட காதல் முகத்தை மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருந்திருப்ப இனிமேதான் என்னோட ஒரிஜினல் முகத்தை நீ பார்க்க போற ஞாபகம் வச்சுக்க இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நரகத்தை விட மோசமா இருக்கும் நீங்களும் கேட்டுக்கங்க எக்காரணத்தை கொண்ட என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன் நீ எப்படி வாழ போறன்னு நானும் பாக்குறேன் போதும் முடிக்கிட்டு வெளியே போ போன்னு சொன்னேன் சந்தியா சந்தியா பிரசாந்த் பேசினதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சந்தியா அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா இல்ல சந்தியா வாழ்க்கையில பிரசாந்தால் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட இங்க பார் சந்தியா இன்னைல இருந்து பிரசாந்த் நிரந்தரமா உன் வாழ்க்கையில இருந்து செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க உன் வாழ்க்கையில மட்டும் இல்லை எங்க வாழ்க்கையில இருந்துதான் இன்னைல இருந்து உன் வாழ்க்கையில துணையா இருக்க போறது ராஜேஷ் மட்டும்தான் ஓ சந்தியா இனிமேலாவது உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரட்டும் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நினைச்சு நீ நிகழ்காலில் வாழ்வை இறந்துடாத சந்தியா இப்போ உன் புருஷன் இறந்துட்டான் அதனால கிட்டே நாங்கள் சொன்ன போய் தான் இருக்க போகுது அதனால நீ எக்காரணத்தை கொண்டு ராஜேஷ்டை உண்மையை மறைச்சிட்டோம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிடாத சொன்னா கேளு சந்தியா சந்தியா ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களையும் போகும்போது அப்படியே கூப்பிட்டு போயிடலாமே சரி ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம் ராஜேஷ் தம்பி தான் போன் பண்றாரு ஆ சொல்லுங்க மாப்ள ஆ அம்மா நான் பசங்கள கூப்பிட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கேன் போற வழியிலே அப்படியே சந்தியா ரெடியா இருந்தாங்கன்னா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன் அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் ரெடியா இருக்காங்களா தம்பி அவ ரெடியா இருக்கா அவன்னைக்கு உங்க கூட தான் வருவா வீட்டுக்கு ஆ அப்ப சரி அப்ப ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவேமா ஆ சரி மாப்ள வாங்க இங்க பார் சந்தியா உன் புருஷே உனைய கூட்டிட்டு போக அங்க போய் நல்ல பக்குவமா நடந்துக்க நல்ல மருமகளா நல்ல தாயா நல்ல மனைவியா நடந்துக்க ஏங்க சந்தியாவோட பேக் எடுத்துட்டு வாங்க ராஜேஷ் வந்துட்டு இருக்காரு ஆ சரி லட்சுமி ஆனா அம்மா இங்க பார் சந்தியா இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம் எனக்காக நீங்க பெத்த பிள்ளையவே வேண்டானு ஒதுக்கிட்டீங்க ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு இங்க பார் சண்டியா இப்ப நீ தான் எங்க மக இந்த மகளுக்காக இந்த அம்மா என்ன வேணாலும் செய்வா வெளியே வண்டி சத்தம் கேட்குது மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் வா சண்டியா போலாம் முத கண்ணீரை தோட வேற மாப்பிள்ள ஏதாவது நினைக்க போறாரு லட்சுமி நான் பேக் முத கொண்டு போறேன் ஆ நீங்க போங்க நான் சண்டியாவை கூப்பிட்டு வரேன் சொன்னதெல்லாம் கவனமா ஞாபகம் வச்சுக்க சண்டியா ம் சரிமா என்ன மாப்பிள்ள மீட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சுதா ஆ அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது மாமா நீங்களே பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வந்துருப்பேன்ல பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ளை இதில் என்ன இருக்குது கொண்டாங்க நான் டிக்கியில் வச்சிடுறேன் பரவாயில்ல மாப்பிள்ளை இருக்கட்டும் நானே வச்சிடுறேன் ஆமாம் பசங்களை ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணனும் அதான் கையோட போகும்போது சந்தியாவையும் கூப்பிட்டு போயிடலாமின்னு தான் கால் பண்ணியிருந்தேன் எதுவும் முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா என்ன ரெண்டு பேரும் நான் இடையிலேயே வந்து கூப்பிட்டுட்டேனா இல்ல இல்ல அப்படின்னா இல்ல மாப்பிள்ள நீங்க தாராளமா அவளை கூட்டிட்டு போலாம் என்னாச்சு சந்தியாவுக்கு ஏன் இப்படி அழுறாங்க இங்க பாரு சந்தியா எந்திரி அழாத நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா மாப்பிள்ள என்ன நினைப்பாரு இங்க பாரு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல பார்த்து நடந்துக்க ம் சரிம்மா போ போய் கார்ல ஏறு மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க பசங்களெல்லாம் வேற போய் ஸ்கூல்ல கூப்பிட போகணும்ல போங்க சீக்கிரம் ம் சரிம்மா போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வரமா ஆ சரிப்பா போயிட்டு வரமாமா ஆ போயிட்டு வாங்க என்னாச்சு சந்தியாவுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு ஒருவேளை நாம சீக்கிரமா அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்துட்டோம் நம்ம மேல கோபமா இருக்காங்களோ கடவுளே இனிமேலாவது சந்தியா வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன நீ நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் போனவே குறுக்குறுக்குறனு பாத்துக்கிட்டே இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா என்னன்னே தெரியல நீ ஒரே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போனை எடுத்து ஹலோன்னு கேட்டா யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம்னே புரியல ஏதோ ராங் காலா என்னமோ தெரியல கால் அட்டன் பண்ணப்புறம் பேசாம லைன்லேயே இருக்காங்க நம்ம வீட்டுக்கு ராங்காலா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்க நீ நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு நாள் இந்த மாதிரி ராங் கால் வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் புதுசாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ராங் கால்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் என்ன நீ அப்படி பார்க்குறீங்க சந்தியாவை தான் சொல்கிறேன் அவள் கல்யாண ஆகி வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி ராங் கால்லாம் வருதுன்னு கேள்விப்படுறேன் அவள் வேற லட்சணமா அழகா இருக்கா இவ்வளோ நாள் தனியாக வேற இருந்திருக்கா யாராவது அவள் மனசை சந்தோஷப்படுற மாதிரி பேசுறதுக்காக கால் இருந்திருக்கலாம்ல இப்போ பேச முடியலையோ என்னமோ அவள் குரல் கேட்கலாமேன்னு நம்ம வீட்டுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்களா இருக்கும் உங்க பாருங்கத்த சந்தியா ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவன் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை சேர்க்கிற மாதிரி தான் நடந்துப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் செய்ய அடடா பரவாயில்லையே அதுக்குள்ள உனக்கு என்ன மாய மந்திரம் போட்டு உன்னையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டா ஓரவத்திக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற அத்தை சந்தியாக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரு நான் உன்னோட அத்தை உனக்கு என்கிட்ட எப்படி பேசணுன்றது உனக்கு தெரியாதா அத்தை அவ எனக்கு மந்திரம் தான் பண்ணிட்டா என்கிட்ட எப்பயும் நல்ல விதமா நடப்பா நல்லதே பேசுவா நல்லதே நினைப்பா எல்லாமே நல்லதே தான் செய்வான் நல்லதே நினைக்கிறதுக்கும் நல்ல மனசு வேணும்ல அதுவும் பெரிய மந்திரம் தான் பாத்தீங்களா நீ இந்த பெரிய பொண்ணையும் அவன் நல்லா மயக்கி வச்சுட்டா எனமே இந்த வீட்டோட நிலமை என்ன ஆக போதுன்னு தான் தெரியல கடவுளே இந்த சந்தியா கிட்ட இருந்து இந்த வீட்டை எப்படியாவது காப்பாத்துப்பா ஹாய் ராஜலிங்க அண்ணா விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உங்க வைஃப் கனி ராஜா அப்படிங்கறவங்க உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க அதனால தான் இந்த விஷஸ் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராஜலிங்க பிரதர்ஸ்